தாகம் இல்லை என்றாலும் இரவில் தூங்கும் முன் தண்ணீர் குடிப்பது நல்லதா? தூக்கத்தை பாதிக்குமா? பொதுவாகவே தண்ணீர் வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவுவதாகவும், ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணீர் குடிச்சா இவ்வளவு நன்மை அப்படின்றதும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடம்புடைய பெரும்பாலான பகுதி வந்து தண்ணீரால தாங்க நிரம்பி இருக்கு. ஆனா தூங்கும் போது தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமா கூடாதா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரைக்குமே வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிக்க கூடாதான். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கிறது வந்து தூக்க நேரத்தை முற்றிலுமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் எழுந்து சிறுநீர் கழிக்க அடிக்கடி பாத்ரூமுக்கு படுக்கை அறைக்கும் நடக்கிறதே நமக்கு வந்து வேலையாக போயிடும். நைட் நேரத்தில் நம்முடைய உடல் வந்து தானாகவே ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். அப்போ உடம்பு நம்மை தொந்தரவு செய்யாது. சிலர் வந்து சிறுநீர் பையில் எஞ்சிருக்கக்கூடிய நீரை கூட வெளியேற்றி விட்டு தான் தூங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தூங்குறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிப்பாங்க. அதுக்கு ஏற்ப நிம்மதியான தூக்கத்துக்கு நம்ம 7-8 மணி நேரம் வரைக்கும் சிறுநீர் பையும் தொந்தரவு செய்யக்கூடாது. ஆனால் நம்ம அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு நைட்டெல்லாம் நடந்துட்டே இருக்கிறதுக்கு நேரிட வாய்ப்பு இருக்கு. இப்படி இரவு தூக்கம் பாதிக்கப்பட்டால் உடம்புல எந்த பழுது நீக்க வேலைகளுமே நடக்காது. உடல் களைப்பு, பகல்ல தூங்கி வழிகிறது, கண்ணெரிச்சல், கவனக்குறைவு, பசியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்க சாப்பிட்ட உடனே வெது வெதுப்பா தண்ணீர் குடிக்கிறது செரிமானத்துக்கு உதவும், நச்சு நீக்கம் செய்ய, மறுநாள் காலை மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அதனால தாகம் இல்லாம தண்ணி குடிக்கிறது தவிர்த்துக்கோங்க. அப்படியே குடுக்கணும் அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணீர், அதுவும் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.